பிரின்சஸ் ஸ்விட்ச் பொதுவாக கிறிஸ்மஸ் டைமில் கிறிஸ்மஸ் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு சிலது ரிலீஸ் ஆகும். அதாவது ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேலாம் வேறு இருக்கலாம், ஆனால் வந்து அந்த படத்தோட தீம் வந்து பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸாக இருக்கும். அதாவது கிறிஸ்மஸுக்கு முன்னாடி நடக்கிற விஷயங்கள், ஸோ அதெல்லாம் அந்த படத்தில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு படம் தான் பிரின்சஸ் ஸ்விட்ச். வனேசா கட்சன் ரெண்டு கேரக்டர் பண்ணியிருக்காங்க, ஒன்று ஸ்டேசி இன்னொன்று மார்க்ரெட். ஸ்டேசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு போல்டான பொண்ணு, தனியாக பேக்கரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க அவங்களோட ஃப்ரெண்டு கூட சேர்ந்து. அட் த சேம் டைம் பிரின்சஸ் மார்க்ரெட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராஜ குடும்பத்தில் பிறந்த ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து கொஞ்ச நாளில் கல்யாணம் ஆக போகுது. பிரின்ஸ் எட்வர்ட் அப்படிங்கிறவங்க வந்து கல்யாணம் பண்ண போகிறாங்க. ரெண்டு பேருக்கும் வந்து ஒரு நாள் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த உருவ ஒற்றுமையை வந்து பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. மார்க்ரெட் தான் ஃபஸ்ட்டு சொல்கிறாங்க நம்ம வந்து பிளேஸை ஸ்விட்ச் பண்ணலாம் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்டேசி வந்து ஃபஸ்ட்டு ஒத்துக்கலனாலும் வந்து அதுக்கப்புறம் ஒத்துக்கிறாங்க. பிரின்ஸ் எட்வர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து அரேஞ்ச் மேரேஜ் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. ஸ்டேசியோட அந்த போல்ட்னஸ் அந்த கமாண்டிங் பவர் இதெல்லாம் பார்த்து லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. அப்படி இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேசி அண்ட் கெவின் ரிச்சர்ட் ரெண்டு பேரும் ரொம்ப வருஷங்களாக ஃப்ரெண்டு தான். ஆனால் அந்த ஆள் மாறாட்டத்தினால ஸ்டேசியோட பிஹேவியரில் வந்து அவருக்கு சில சேஞ்சஸ்லாம் தெரியுது. மார்க்ரெட்டோட அந்த சிம்பிள்னஸ், அவங்களோட பெருசாக அந்த ரூல்ஸ்லாம் ஃபாலோ பண்ணாத அந்த விஷயம், இன்னும் நிறையா விஷயங்களால் வந்து கெவின் ரிச்சர்ட்க்கு வந்து திடீர்னு அவங்க மேலே லவ் வந்துடுது. அதே மாதிரி மார்க்ரெட்டுக்கும் வந்து கெவின் ரிச்சர்ட் மேலே வந்து லவ் வந்துடுது. ஸோ இந்த ரெண்டு லவ் ஸ்டோரி வந்து ரொம்ப நல்லாவே போயிட்டுருக்கு. கடைசியில் அந்த ஆள் மாறாட்டம் பண்ண விஷயங்கள் வந்து தெரிஞ்சா, ஸோ கடைசியில் என்னாச்சு அப்படிங்கிறதான் படத்தோட கதை. ஸோ அந்த படத்தில் அப்படி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளாக பண்ணியிருக்காங்க. பொதுவாக வந்து டபுள் ஆக்ட் அப்படின்னாலே வந்து அந்த ரெண்டு கேரக்டரும் ஒன்றா காமிக்கிறதுக்காக நிறையா வந்து மெனக்கெடுவாங்க, விஎஃப்எக்ஸ் மூலமாக நிறையா பண்ணுவாங்க. இந்த படத்தில் வந்து அப்படி எதுவுமே அவங்க பண்ணலை. ஏன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து வர்ற காட்சிகள் வந்து ரொம்ப கம்மி. ஒரு ரெண்டு பேரும் பேசுகிற காட்சிகள் கூட டூப்பு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து யார் ஸ்டேசி யார் மார்க்ரெட் அப்படிங்கிற டவுட்டும் வந்து நமக்கு வரவே இல்லை. ஏன்னா அந்த சிம்பிளிசிட்டி வந்து படத்தில் வந்து ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து ரொம்ப ஜாலியாகவும் இருந்துச்சு. ரொமான்ஸ் சீன்ஸாக வந்து ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹியூமர் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்தில் வந்து ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளேயில் வந்து பெருசாக ட்விஸ்ட் அண்ட் டான்ஸ் இல்லை, ப்ரெடிக்டபிளாக தான் போகுது. பட் இருந்தாலும் வந்து ரொம்ப என்டர்டெய்னிங்காக தான் கொண்டு போயிருக்காங்க. வனேசா கட்சின் அந்த ரெண்டு கேரக்டரையும் வந்து கேரி அவுட் பண்ண விதம், ஸோ அதுதான் வந்து படத்தில் பெரிய ப்ளஸ். ஸோ அதுதான் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது பார்க்குறது படம் முழுக. ஸோ மொத்தத்தில் ஒரு ஜாலியான ஒரு டபுள் ஆக்ஷன் படம், எங்கே வீட்டு பிள்ளை மாதிரி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் குட் படம், அந்த மாதிரி படங்கள் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இதை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.